Now we have completed the pre-fertilization event, which will include gametogenesis as well as pollination. Now coming to the pollen pistil interaction, this comes under the part of the fertilization, second step of the sexual reproduction. So in the pollen pistil interaction la vandu neenga ore or point da nyabo vechukonga exam ku, it is chemical compatibility. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வித் திஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ போலன் அண்ட் பிஸ்டல் இஸ் கோயிங் டு இன்டராக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ கெமிக்கல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஒரு பிக்சர் பார்த்துட்டு இதை வந்து படிக்கலாம். நவ் யூ கேன் சீ இல்ல போலன் கிரெயின்ஸ் இஸ் ஜெர்மினேட்டிங். இதுதான் நிறைய போலன் கிரெயின்ஸ், அதாவது சேம் ஸ்பீஷிஸ் pollen grains of belonging to the same species, they are going to germinate on the stigma. And idu vande enna appadina pollen grains of the same species germinating on the style. Next, ஏதாவது ஒரே ஒரு போலன் கிரெயின், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற போலன் கிரெயின் மட்டும்தான் இட் கேன் ரீச் அப் டு த எம்ப்ரியோ சாக். இது வந்து எம்ப்ரியோ சாக், போலன் டியூப்ஸ் க்ரோயிங் த்ரூ த, ஓகே அதான் போலன் டியூப்ஸ் க்ரோயிங் த்ரூ த ஸ்டைல், ஸ்டிக்மா அப்புறம் ஸ்டைல் தானே. நெக்ஸ்ட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம், எல்எஸ் ஆஃப் த பிஸ்டில் ஷோயிங் பாத் ஆஃப் த போலன் டியூப் க்ரோத்து. அதுக்கப்புறமா இது வந்து என்லார்ஜ்டு போர்ஷன் ஆஃப் த எக் அப்பாரட்டஸ் மட்டும், இந்த எக்ஸல் எங்கே இருக்கும்னா எக் அப்பாரட்டஸில் இருக்கும். இங்கே ஒரு எக்ஸல் இருக்கும், ரெண்டு சினர்ஜிட் இருக்கும். இது மட்டும் இங்கே என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் த மேல் கேமிட் இன்டூ த சினர்ஜிட் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் இன் மூமெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் ஒன் இன்டூ த எக் அனதர் ஒன் இன்டூ த சென்ட்ரல் செல். ஓகே, ஸோ இங்கே என்னென்னா ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், இந்த போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மா மேலே லேண்ட் ஆகிட்டு ஸ்டைல் வழியாக ஜெர்மினேட் ஆகி இட் இஸ் ரீச்சிங் த எம்ப்ரியோ சாக்கில் வயா அ போர் கால்டஸ் மைக்ரோபைல். மோஸ்ட்லி இப்போ இதுதான் வந்து மைக்ரோபைல் ரீஜன். அப்படின்னா இங்கே ஒரு போர் இருக்கும், யூ நோ வெரி வெல்ல மைக்ரோபைல் இஸ் த பிளேஸ் வேர் இன்டெக்மெண்ட் கவரிங் வந்து அங்கே உங்களுக்கு ஆப்சண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போரில் என்டர் ஆகுறத வி வில் கால் இட் அஸ் போரோகியாமி. ஓகேவா, இது மோஸ்ட் காமன். ஆனால் சில டைம்ஸ் வந்து இந்த போலன் கிரெயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து சலாசா வழியாக என்டர் ஆவாங்க. ஆன்டிபோடல் எங்கே இருக்குது? சலாசா எண்டில் இருக்குல்ல. ஸோ போலன் கிரெயின் வந்து டைரெக்டாக சலாசா வழியாக என்டர் ஆகலாம். ஆர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டெக்மெண்ட்ஸ் இருக்குல்ல அது வழியாகவும் போலன் டியூப் வந்து என்டர் ஆகும். ஸோ சலாசோகியாமி அப்புறமா மீசோகியாமி, இதுதான் ரொம்ப காமன் வயா மைக்ரோபைல். சலாசா வழியா அப்படின்னா சலாசோகியாமி, இன்டெக்மெண்ட்ஸ் வழியா அப்படின்னா மீசோகியாமி. ஸோ ஒரே ஒரு எக் அப்பாரட்டஸில் சினர்ஜிட் எக் அப்பாரட்டஸில் மூணு செல் இருக்கும், ஒன்று வந்து எக் செல்லு, அப்புறம் ரெண்டு சினர்ஜிட் செல் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு சினர்ஜிட்டில் ஏதாவது ஒரு சினர்ஜிட்டில் தான் வந்து போலன் டியூப் அவங்களோட மேல் கேமிட்ஸை சைட்டோபிளாசம் ஆஃப் த சினர்ஜிட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சினர்ஜிட்டில் இருக்கிற ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் தான் வந்து மேல் கேமிட், அதாவது போலன் டியூபை கைட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, டு ரிலீஸ் த எக் in the cytoplasm of the synergid. And idu da inga koduthirukanga discharge of the male gamete into the synergid. Adukaprema inga irukra rendu male gamete la oru male gamete vandu inga oru male gamete irukku oru male gamete irukku oru male gamete enna pannuvanga polar nuclei oda join panni avanga endosperm form panna poranga, innoru male gamete vandu egg oda sendu avanga vandu zygote form panna poranga. So அப்போ போலன் பிஸ்டல் இன்டராக்ஷனை ஃபஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன் கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டின்னு சொன்னேன்னா, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன் இஸ் நத்திங் பட் போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மா மேலே லேண்ட் ஆகி
அவங்க வந்து இந்த எம்பிரியோ சாக் வழியாக எக்கு ரீச் பண்ணுறாங்கல்ல, அது வரைக்குமே வந்து உங்களுக்கு போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன் தான். ஸோ ஸ்லைடில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், பார்க்கலாம். நவ் இன் போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன், ஹூ ஹாஸ் த எபிலிட்டி டு ரெக்கக்னைஸ் த ரைட் டைப் ஆஃப் போலன்? த பிஸ்டல் ஹாஸ் த எபிலிட்டி டு ரெக்கக்னைஸ் த ரைட் டைப் ஆஃப் போலன். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ரைட் டைப், அதை வந்து நம்ம கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் இட் இஸ் ராங் டைப் ஆஃப் போலன், இன்கம்பேட்டபிள் சொல்லுவோம். ஸோ ராங் டைப் அப்படின்னா நோ ஜெர்மினேஷன், ரைட் டைப் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஜெர்மினேஷன் நடக்கும். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி த ரைட் டைப், த பிஸ்டல் வில் அக்செப்ட், அதாவது கார்பல் ஃபீமேலில் சொல்கிறாங்க, இட் வில் அக்செப்ட் த போலன் அண்ட் இட் வில் ப்ரொமோட் த போஸ்ட் பாலினேஷன் ஈவெண்ட்ஸ் that will lead to the process of fertilization. If the pollen is going to be wrong type, the pistil will reject the pollen by preventing the pollen germination on the stigma or the pollen tube growth in the style. புரியுது நினைக்கிறேன். நான் இந்த இப்போது இந்த பிஸ்டலால் ரிஜெக்ட் பண்ண முடியுது, அக்செப்ட் பண்ண முடியுதுல்ல, இது எப்படி அப்படின்னா, இட் இஸ் மீடியேட்டட், இட் இஸ் பிஸ்டல் இஸ் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் த போலன் ஃபாலோட் பை அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்டன்ஸ் இஸ் த கண்டினியூவஸ் ரிசல்ட் ஆஃப் இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் அ கண்டினியூவஸ் டைலாக் பிட்வீன் த போலன் அண்ட் த பிஸ்டல். அது என்ன டைலாக் அப்படின்னா, கெமிக்கல் டைலாக் தான். இட் திஸ் இஸ் அ டைலாக் தட் இஸ் மீடியேட்டட் பை த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த போலன் கிரெயின் இன்டராக்டிங் வித் த பிஸ்டல். ஸோ அதுதான் கம்பேட்டபிள் போலன் கிரெயின் வில் ஜெர்மினேட் ஆன் த ஸ்டிக்மா அண்ட் ப்ரொடியூஸ் அ போலன் டியூப் த்ரூ ஒன் ஆஃப் த ஜெர்ம் போர்ட். ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்ல, ஸ்போரோபோலினின் வந்து வெரி ஹார்ட், ஆனால் அது வந்து எக்ஸைன்லேருந்து, எக்ஸைன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபோலினின், இட் இஸ் வெரி ஹார்ட், ஆனால் சில இடத்துல உங்களுக்கு ஸ்போரோபோலினின் இல்லை. ஸோ அந்த போரை வந்து நம்ம வந்து ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வழியாக உங்களுக்கு இன்டைன் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, போலன் டியூபை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ த கம்பேட்டபிலிட்டி ஓவர் ஹியர் இஸ் அ கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டி. Now, the next, the contents of the pollen grain, other than pollen grain, this is in time, the content of the pollen grain move into the pollen tube. So, in time will form the pollen tube. So, exine la vandu germ pore irukum, adu valiya vandu ungalku in time vandu it will form the pollen tube. Now, pollen tube is going to grow through the tissues of the stigma, style, and finally it will reach the ovary. Nam already paathadhu na, sila pollen grain will shed the pollen grains in two cells condition, adhaadhu large vegetative cell and the small generative cell. And sila adhaadhu in such plants, adhaadhu two celled condition la irukkumbodhu என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபைனல் மைட்டாசிஸ் இருக்குல்ல, அதாவது அந்த செகண்ட் மைட்டாசிஸ் ஜென்ரேட்டிவ் செல்லில் நடக்க போகிற அந்த செகண்ட் மைட்டாசிஸ் வில் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் டூ மேல் கேமிட்ஸ் டியூரிங் த க்ரோத் ஆஃப் த போலன் டியூப் இன் த ஸ்டிக்மா. ஆனால் செல பிளான்ட் வந்து இட் வில் ரிலீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் த்ரீ செல்டு கண்டிஷன். ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி போலன் டியூப்பில் ரெண்டு மேல் கேமிட் கேரி பண்ணிட்டு தான் வரப்போகிறாங்க. ஸோ இந்த போலன் டியூப் என்ன பண்ணும், இட் வில் ஆஃப்டர் ரீச்சிங் த ஓவரி இட் வில் என்டர் த ஓவியூல் த்ரூ மைக்ரோபைல், வில் கால் இட் அ ஸ்போரோகேமி, அண்ட் தென் என்டர் ஒன் ஆஃப் த சினர்ஜிக் த்ரூ த ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ். நவ் மெனி ரீசன்ட் ஸ்டடீஸ் ஆர் ஷோயிங் தட் ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் ப்ரெசன்ட் அட் த மைக்ரோபைலா ரீஜன், தே ஆர் கோயிங் டு கைட் த போலன் டியூப். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா இதுதான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெஃபினிஷன் ஆஃப் த போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன். ஆல் த ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் போலன் டெபோசிஷன் ஆன் த ஸ்டிக்மா அன்டில் த போலன் டியூப் என்டர் த ஓவியூல், இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டைனமிக் ப்ராசஸ். நவ் இது வந்து கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இப்போ வந்து அவங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சேம் ஸ்பீஷிஸ் போலன் கிரெயின் தான் வந்து சேம் ஸ்பீஷஸ் போலன் கிரெயின் தான் வந்து ஸ்டிக்மா மேலே ஜெர்மினேட் ஆகும், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த பிளான்ட் ப்ரீடிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன கெமிக்கல் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கம்பேட்டபிள் போலன் கிரெயின்ஸையுமே வந்து அவங்க வந்து கம்பேட்டபிளாக மாற்றி நம்மளுக்கு ஒரு ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? நவ் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட் பட் எனிவே கெட் டு நோ திஸ் பாயிண்ட், தெரியல எக்ஸாமில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த மாதிரி போலன் கிரெயினோட ஜெர்மினேஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எக்ஸிட்டிவாகவும் பண்ண முடியும்.
ஓகேவா எக்ஸிட்யூட் வந்து அவுட் சைடு இங்கே வந்து இன்சைட் நார்மலாக வந்து ஆங்கரில் டெவலப் ஆகிறாங்கள போலன் கிரெயின் ஆங்கரில் டெவலப் ஆகிறாங்களா டூ செல் ஸ்டேஜ் த்ரீ செல் ஸ்டேஜ் அது வந்து இன்சிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் யூஸிங் 10% சுகர் சொல்யூஷன் அண்டு லெபரட்டரி கண்டிஷனில் வந்து ஆஃப்டர் 30 minutes அப்புறம் போலன் கிரெயின்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிறது லோ பவர் மைக்ரோஸ்கோப்பில் நம்மளால் பார்க்க முடியும் அதாவது மைக்ரோஸ்கோப்பில் லோ பவர் லென்ஸ்லேயே நம்மளால் பார்க்க முடியும் ஸோ தட்ஸ் ஆல் ஹியர் யூ கேன் ரிமெம்பர் 10% சுகர் சொல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம் நவ் கம்மிங் டு ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம் ஹைப்ரிட் அப்படின்னாலே யூ நோ வெரி வெல் தே ஆர் சுப்பீரியர் சுப்பீரியர் வெரைட்டி ஸோ க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது பிளான்ட் ப்ரீடிங் சாப்டரில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அப்ரோச் ஆஃப் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ தட் நம்மளுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அஸ் வெல் அஸ் ஹை ஈல்டிங் பிளான்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷனில் ரெண்டு ஸ்டெப் இருக்குது ஒன்று வந்து இமாஸ்குலேஷன் அனதர் ஒன் இஸ் பேக்கிங் ஸோ In such crossing experiments, it is important to make sure that only desired pollen grains are used for the pollination and the stigma is being protected from the unwanted pollen grains. க்ராஸ் பாலினேஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க இது ரெண்டு ஸ்டெப்பில் நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஒன்று வந்து இமாஸ்குலேஷன் அனதர் ஒன் இஸ் பேகிங் இமாஸ்குலேஷன் அப்படின்னா என்ன ரிமூவல் ஆஃப் ஆந்தர் இப்போது அந்த ஃப்ளார் வந்து ஒரு பைசெக்ஷுவல் ஃப்ளாராக இருக்கும் போது அதுக்கிட்ட மேல் செக்ஸ் ஆர்கன் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ணுற போலன் கிரெயின்ஸ் நம்மளுக்கு வேண்டாம் நம்மளுக்கு வேறு ஒரு போலன் கிரெயினை இவங்க மேலே டஸ்ட் பண்ணணும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்கள வந்து இந்த பைசெக்ஷுவல் ஃப்ளவரை நம்ம ஃபீமேல் ஃப்ளவராக மாற்ற போகிறோம் எப்படி அப்படின்னா பை ரிமூவிங் த ஆந்தர் ஃபீமேல் ஃப்ளவரை மாற்றிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபீமேல் ஃப்ளவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் அ பேக் விச் இஸ் மேட் அப் ஆஃப் பட்டர் பேப்பர் நான் ஒன்ஸ் இந்த ஃபீமேல் ஃப்ளவர் அவங்களோட ஸ்டிக்மா வந்து இட் பிகம்ஸ் ரிசெப்டிவ் டு டேக் அ போலன் கிரெயின் அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா டிசையர்ட் போலன் கிரெயினை ஸ்டிக்மா மேலே நம்ம டஸ்ட் பண்ண போகிறோம் When the stigma of the back flower attains receptivity, mature pollen grains collected from the anther of the male parent are dusted on the stigma and the flowers are again rebagged and fruits are going to develop. Okay, இப்போ சில டைம்ஸ் வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் இருக்கும்ல அதாவது ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக மேல் ஃப்ளவர் தனியாக இருக்கும் மேல் ஃப்ளவர் தனியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுதான் இஃப் ஃபீமேல் பிளான்ட் ப்ரொடியூசிங் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர் ஒரு ஃபீமேல் ஆண்ட்ரிஷம் சாரி கைனிஷம் மட்டும்தான் இருக்குது ஆண்ட்ரிஷம் இல்லைன்னும் போது இமாஸ்குலேஷனே இங்கே உங்களுக்கு தேவை கிடையாதுல்ல அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளார் வந்து பட் கண்டிஷனில் இருக்கும் போதே நம்ம வந்து அதை கவர் பண்ணுறோம் பேக் வச்சு அதுக்கப்புறம் ஒன்ஸ் இட் ஸ்டிக்மா இஸ் ரெடி டு ரிசீவ் த போலன் கிரெயின் நம்ம டிசையர் போலன் கிரெயினை ஸ்டிக்மா மேலே டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் வந்து நம்ம ரீபேக் பண்ணுறோம் ஸோ பாலினேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபர்டிலைசேஷனும் முடிஞ்சிடும் தர்பை சீடும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஓகே நவ் கம்மிங் டு த டபுள் ஃபர்டிலைசேஷன் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் நவ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தனித்தனியாக படித்த பாயிண்ட்டை இங்கே வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆஃப்டர் என்டரிங் ஒன் ஆஃப் த சினர்ஜிட் த போலன் டியூப் ரிலீஸஸ் த டூ மேல் கேமிட்ஸ் இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் த சினர்ஜிட் ஒன் ஆஃப் த மேல் கேமிட் மூவ் டுவர்ட் த எக்ஸல் அண்ட் ஃபியூசஸ் வித் த நியூக்ளியஸ் வி கால் திஸ் ப்ராசஸ் அஸ் சின்கேமி அண்ட் திஸ் வில் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஜைகோட் விச் இஸ் டிப்ளாய்டு இன் நேச்சர் Now, another male gamete என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா they move towards the two polar nuclei which is haploid in nature. அவங்க வந்து எங்கே இருக்காங்க அவங்க வந்து சென்ட்ரல் செல்ல இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டு சென்ட்ரல் செல்ல இருக்கிற இந்த ரெண்டு போலார் நியூக்ளியை ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா தே வில் பிகம் செகண்டரி நியூக்ளியஸ் அண்ட் இந்த செகண்டரி நியூக்ளியஸோட இன்னொரு மேல் கேமேட் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் பிகம் 3N ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர் So you will get
triploid, primary endosperm nucleus. This is important for the exam. So since அதான் இங்கே வந்து மூணு ஃபியூஷன் நடக்கிறதுனால இதை தான் வந்து அவங்க ட்ரிப்பிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சின்கேமி. சின்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன், என்னென்ன சின்கேமி ப்ளஸ் ட்ரிப்பிள் ஃபியூஷன் எங்கே நடக்குது, எம்ப்ரியோ சாக்கில் நடக்குதுல்ல, அதனால இதை நம்ம வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். இது வந்து ஏஞ்சியோஸ்போமோட யூனிக் ஃபீச்சர். நவ் இந்த இப்படி இருக்கு, சென்ட்ரல் செல்லில் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஆன்டிபோடல்ஸ் சலாசா சைடில் இருக்கு, இது வந்து எக் அப்பாரட்டஸ் மைக்ரோபைல் சைடில் இருக்கு. ஸ்பெர்ம் வந்து எக்கு ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு போலார் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகி அவங்க வந்து செகண்டரி நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதோட ஒரு மேல் கேமிட் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இங்கே என்ன இருக்கும்னா, இது என்ன, இவங்க யார் அப்படின்னா ட்ரிப்ளாய்ட் ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ். ஓகேவா, இது வந்து ஜைகோட், இவங்க வந்து டிப்ளாய்ட். இது ட்ரிப்ளாய்ட் ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ். ஓகே, நவ் இப்படி இருக்காங்களா, இது யார், இவங்க வந்து யார், இனிஷியலாக வந்து இப்போ ஜைகோட் வந்து சிங்கிள் செல், அதுக்கப்புறமா அவங்க வந்து தே வில் அண்டர்கோ மைட்டாசிஸ் அண்ட் தே ஃபார்ம் அ மல்டி செல்லுலர் ஸ்ட்ரக்சர் கால்ட் எம்ப்ரியோ. இது உங்களுக்கு புரியும். இங்கே எண்டோஸ்பர்மில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ், உள்ளே இருக்கிற நியூக்ளியஸோட ப்ளாய்டி லெவல் என்ன, ட்ரிப்ளாய்ட். இப்போ இவங்க வந்து என்னவா மாற போகிறாங்க அப்படின்னா, ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் செல்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் வில் பி கன்வெர்ட்டட் டு ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் செல். இது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இட் டெவலப்ஸ் இன் டு த எண்டோஸ்பர்ம். அண்ட் இந்த ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் செல்லு தான் வந்து உங்களுக்கு எண்டோஸ்பர்ம் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும், அதாவது இட் வில் ஃபார்ம் த எண்டோஸ்பர்ம். அண்ட் வைல் ஜைகோட் வந்து உங்களுக்கு எம்ப்ரியோவாக மாறும். சிம்பிள், ஜைகோட் வந்து எம்ப்ரியோவாக மாறப்போது இந்த ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் வந்து ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் செல்லாக மாறிட்டு அப்புறமா உங்களுக்கு எண்டோஸ்பர்மாக மாறுவாங்க. மீன் வைல் ஜைகோட் வந்து உங்களுக்கு எம்ப்ரியோவாக மாறும். நவ் தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபர்டிலைசேஷன். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் வில் இன்க்ளூட் எண்டோஸ்பர்ம் ஃபார்மேஷன் ஃபாலோட் பை எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து எண்டோஸ்பர்ம் நல்லா வெல் டெவலப் ஆனதுக்கப்புறமா தான் ஜைகோட் வந்து ஸ்லோவாக எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆவாங்க. ஓகேவா, ஆல்சோ ஓவியூல் வில் பி கன்வெர்டட் டு சீ அண்ட் ஓவரி வில் பி கன்வெர்டட் டு ஃப்ரூட். இப்போது இந்த எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட் ப்ரிசீட்ஸ் த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்களே, எதுக்காக அப்படின்னா, இப்போது இந்த ஜைகோட் வந்து என்னவா மாற போகிறாங்க, எம்ப்ரியோவாக மாற போகிறாங்க. இந்த எண்டோஸ்பர்ம் அப்படின்றது யார், அவங்க வந்து ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர், அவங்க வந்து ஒரு டப்பீட்டம் செல் மாதிரி. இப்போ எப்படி டப்பீட்டம் வந்து மைக்ரோஸ்போர்ஸ்க்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குதோ, இந்த எண்டோஸ்பர்ம் வந்து டெவலப்பிங் எம்ப்ரியோவுக்கு நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ தட் நியூட்ரிஷன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் எம்ப்ரியோ வந்து இட் வில் ஸ்டார்ட் டு க்ரோ. ஓகே, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எண்டோஸ்பர்ம் ரெடி ஆகும், அப்புறமா எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் செல் டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி அண்ட் இட் வில் ஃபார்ம் அ ட்ரிப்ளாய்ட் எண்டோஸ்பர்ம் டிஷ்யூ. தி செல்ஸ் ஆஃப் தீஸ் டிஷ்யூஸ் ஆர் ஃபில்ட் வித் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அண்ட் ஆர் யூஸ்ட் ஃபார் த நியூட்ரிஷன் ஃபார் த டெவலப்பிங் எம்ப்ரியோ. அண்ட் இந்த எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர். நவ் இனிஷியலாக உங்களுக்கு வந்து நியூக்ளியர் டிவிஷன் நடக்க போகுது, அதாவது இந்த செல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ட்ரிப்ளாய்டு நியூக்ளியஸ் இருக்குல்ல, தே வில் அண்டர்கோ கேரியோகைனசிஸ். இந்த மாதிரி
இது செல் வால் இல்லாமல் வெறும் நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகுது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். ஓகேவா? இங்கே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நியூக்ளியஸ் தான் இருக்குது, கேரியோகைனசிஸ் தான். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களே பென் அண்டர் கோ, சாரி அதான் ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் அண்டர் கோ சக்சஸ்ஸிவ் நியூக்ளியர் டிவிஷன்ஸ் டு கிவ் ரைஸ் டு ஃப்ரீ நியூக்ளியை. The stage of endosperm development is called as free nuclear endosperm. Subsequently, cell wall formation occurs and the endosperm becomes cellular. So, இப்போ இப்படி இருக்கிற இந்த endosperm வந்து primary endosperm செல்லாக ஃபார்ம் ஆகும். எப்படி அப்படின்னா சிம்பிள், கேரியோகைனசிஸ் முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து சைட்டோகைனசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக செல் வால் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா செல்ஸ் சேர்ந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிஷ்யூன்னு சொல்லுவோமா? அதுதான் வந்து ப்ரைமரி எண்டோஸ்பம் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் வில் ஃபார்ம் பிஃபோர் த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். நவ் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் தான் கோகோனட் வாட்டர், அதாவது டெண்டர் கோகோனட் வாட்டர் இருக்குல்ல, தட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பம். அதான் ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் வந்து மல்டிப்புள் கேரியோகைனசிஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். லைக் நோ செல் வால். அப்போது கேரியோகைனசிஸ் மட்டும்தான் இனிஷியலாக, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு செல் வால் ஃபார்ம் ஆகும். அப்போது டெண்டர் கோகோனட் இருக்குல்ல, தட் லிக்விட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் வேர் தெர் இஸ் நோ செல் வால். அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட்டில் வந்து ஒயிட் கலரில் ஒரு போர்ஷன் இருக்கும்ல, எடிபிள் போர்ஷன், வி கால் திஸ் அஸ் கர்னல். இங்கே வந்து உங்களுக்கு செல் வால் ஃபார்ம் ஆகும், அதாவது பெரிஃபெரியில் உங்களுக்கு செல் வால் ஃபார்ம் ஆகும், சென்டரில் லிக்விட் எண்டோஸ்பர்ம் இருக்கும். ஓகேவா? அதான் நவ் தேர் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எண்டோஸ்பர்மிக் சீட் அண்ட் த நான் எண்டோஸ்பர்மிக் சீட். அதை வந்து நம்ம சீடில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் பேசிக்காக மட்டும் பார்த்துடலாம். ரெண்டு டைப் ஆஃப் சீடு இருக்குது, எண்டோஸ்பர்மிக் சீட் அண்ட் த நான் எண்டோஸ்பர்மிக் சீட். எண்டோஸ்பர்மிக் சீடில் வந்து எண்டோஸ்பர்ம் வில் பி தேர் even after the maturity, but non endospermic seed la vandu ungalku endosperm irukadu. Okay, adha endosperm may be either completely consumed by the developing embryos is before seed maturation, or it may persist in the mature seed and be used in the seed germination. So persist abin kuduthirukanga la, இது வந்து எண்டோஸ்பர்மிக் சீடு. அதாவது எம்ப்ரியோ வளர 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 எண்டோஸ்பர்மும் இருக்கும், கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகாது. சில பிளான்ட் லைக் பீஸ், கிரவுண்ட்நட், பீன்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சீட் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எண்டோஸ்பர்மை கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம அவங்கள என்ன சொல்லலாம், நான் எண்டோஸ்பர்மிக் சீட் அப்படின்னு சொல்லாமா? அப்போது கம்ப்ளீட்டாக எண்டோஸ்பர்மை கன்சியூம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ப்ரியோ வளரணும்ல, ஸோ வி டோன்ட் ஹாவ் டு வரி, வி ஹாவ் காட்லிடன். அதுலேயும் உங்களுக்கு வந்து இட் இஸ் ஃபுல்லி ரிச் இன் நியூட்ரிஷன், ஸோ காட்லிடன் வில் சப்ளை த நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் எம்ப்ரியோ. மோர் டீட்டெயில்ஸ் ஐ வில் டீச் யூ இன் த சீட். நவ் கம்மிங் டு த எம்ப்ரியோ. ஸோ இதுதான் வந்து மைக்ரோ பைலார் எண்ட், இது வந்து சலாசா எண்ட். எம்ப்ரியோ டெவலப்ஸ் அட் த மைக்ரோ பைலார் எண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ சாக் வேர் த ஜைகோட் இஸ் சிச்சுவேட்டட். ஸோ அதுதான் மைக்ரோ பைலார். யூ ஆர் ஏபிள் டு ரிலேட்டில் மெகாஸ்போர் மதர் செல் வந்து மைக்ரோபைலார் ரீஜனில் இருக்கிற ஒரே ஒரு லார்ஜர் செல் தான் வந்து உங்களுக்கு மெகாஸ்போர் மதர் செல்லாக இருக்கும். அந்த மெகாஸ்போர் மதர் செல் வந்து ரிடக்ஷன் டிவிஷனுக்கு அப்புறமா மெகாஸ்போர் ஃபார்ம் பண்ணும். அந்த மெகாஸ்போர் செவன் செல் எயிட் நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ்க்கு அப்புறமா உங்களுக்கு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் பண்ணும்.
அந்த எம்ப்ரியோ சாக் தான் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அதில் இருக்கிற எக் அப்பாரட்டஸ் வந்து இட் இஸ் டுவர்ட்ஸ் த மைக்ரோபைலார் எண்ட் அண்ட் டுவர்ட்ஸ் த சலாசல் எண்ட் வந்து உங்களுக்கு ஆன்டிபோடஸ் இருக்காங்க. ஸோ மைக்ரோபைலர் எண்டில் வந்து உங்களுக்கு எக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்கே தானே ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எங்கே ஜைகோட் இருக்கோ அங்கே தானே உங்களுக்கு எம்ப்ரியோவும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட். மோஸ்ட் ஜைகோட் டிவைட் ஒன்லி ஆஃப்டர் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எண்டோஸ்பம் இஸ் ஃபார்ம்டு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ப்ரைமரி எண்டோஸ்பம் செல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு ஜைகோட் வில் அண்டர்கோ மைட்டோசிஸ். நவ் திஸ் இஸ் அ அடாப்டேஷனில் டு ப்ரொவைட் அஷ்யூர்ட் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் எம்ப்ரியோ. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ இஸ் கால்ட் அஸ் எம்ப்ரியோஜெனி. நவ் டூ types of plants are there, monocot and a dicot plant, where embryogeny is going to be common except for ஒரே ஒரு condition தான். மோனோகாட்டில் வந்து உங்களுக்கு சிங்கிள் காட்லிடன், டைகாட்டில் வந்து ரெண்டு காட்லிடன். நவ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் த சினர்ஜிட்ஸ் ஆர் கோயிங் டு டீஜெனரேட் ஆஸ் வெல் அஸ் ஆன்டிபோடல்ஸ் வில் ஆல்சோ டீஜெனரேட். நவ் திஸ் வில் பி கன்வெர்டட் டு primary endosperm cell and this will be again converted to primary endosperm tissue and it will provide nutrition to the developing zygote. So in the embryo sac kan paatha adu vandu haploid, in the zygote vandu diploid, in the endosperm vandu triploid. Remember this for your exam. Now let's learn about the development of the embryo in a dicot. இது வந்து development of embryo in case of dicot. மோனோகாட்டுக்கும் இதே தான், எக்ஸப்ட் அங்கே ஒரு காட்லிடன் இருக்கும், இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு காட்லிடன் இருக்கும். Now zygote is single cell, diploid in nature. அதுக்கப்புறமா it will undergo a transverse division. ஸோ உங்களுக்கு டூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதில் இந்த போர்ஷனில் இருக்குல்ல, இது வந்து லார்ஜர் செல், இது வந்து ஸ்மாலர் செல். இந்த லார்ஜர் செல் வில் பி ஃபார்மிங் சஸ்பென்சார், இந்த ஸ்மால் செல் வந்து வி கால் இட் அஸ் எபிக்கல் ஆர் அதான் எம்ப்ரியோ ஃபார்மிங் செல். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லார்ஜஸ்ட் செல் சஸ்பென்சர் இருக்கார்ல அவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆவாங்க, மைட்டாசிஸ் ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகி இந்த மாதிரி லாங் செல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரே ஒரு பெரிய செல் இருக்கும் எண்டில், இதை தான் வந்து நம்ம இங்கே இருக்குல்ல ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இப்போ இந்த ஹாஸ்டோரியா வந்து இங்கே இருக்குன்னா இட் வில் மேக் ஷுர் இந்த எம்ப்ரியோ வந்து இங்கே அட்டாச் ஆகிறதுக்கு ஹாஸ்டோரியா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நிறைய சஸ்பென்சார் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்மால் எம்ப்ரியோனிக் செல் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த ஹாஸ்டோரியா என்ன, இந்த ஹாஸ்டோரியாவோ இந்த சஸ்பென்சார் செல்லோ என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் புஷ் த இந்த எம்ப்ரியோவை, so that they are going to push the embryo so that embryo is going to reach the endosperm and endosperm la irukra nutrition vandu embryo eduthupanga adukaga dhaan vandu indha cells la irukanga. Ippo what is going to happen is indha ore oru small cell irukala indha small cell idha vandu namba pro embryo appdi solluvom. அதுக்கப்புறமா இட் வில் பிகம் இந்த மாதிரி குளோபுலார் எம்ப்ரியோ. ஹியூமன்ஸில் பார்க்குற மாதிரி தான், டூ செல், ஃபோர் செல், அப்புறமா எயிட் செல், ஹியூமன்ஸில் பார்க்குற மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறமா இட் வில் கீப் ஆன் டிவைடிங் பை த ப்ராசஸ் ஆஃப் மைட்டாசிஸ் அண்ட் இட் வில் ஃபார்ம் குளோபுலார் எம்ப்ரியோ. அதுக்கப்புறமா மைட்டாசிஸ் வில் ஃபர்தர் கண்டினியூ அண்ட் இட் வில் ஃபார்ம் அ ஹார்ட் ஷேப்ட் எம்ப்ரியோ. இந்த செல் தான், இந்த ஸ்மால் செல் தான் ஃபார்மிங் ப்ரோ எம்ப்ரியோ, குளோபுலார் எம்ப்ரியோ, ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோ. இதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் ஸ்டெப் இருக்குது,
ஹார்ட் ஷேப்க்கு அப்புறமா அவங்க வந்து ஹார்ஸ் ஷூ ஷேப் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் தே பிகம் மெச்சூர் எம்ப்ரியோ. தே பிகம் மெச்சூர் எம்ப்ரியோ இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குல்ல, கர்வ்டாக இருக்குல்ல, வி கால் திஸ் அஸ் டார்பிடோ. புக்கில் இல்லை பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ மெச்சூர் எம்ப்ரியோ இஸ் கர்வ்டு இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம வந்து டார்பிடோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு காட்லிடன் இருக்குது, அப்போது இது வந்து டைகாட் எம்ப்ரியோ, ஓகேவா? ஓகே, டைகாட் எம்ப்ரியோ இல்லை, ஓகே, என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ரிமெம்பர் தெர் இஸ் அ ஆக்சிஸ் இது வந்து வி கால் இட் அஸ் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். நம்ம மார்ஃபாலஜியில் ஒரு சிம்பிள் டயக்ராம் கொடுத்துருப்பாங்கள, எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறமா இங்கே ஒரு ரெண்டு காட்லிடன் இருக்கும். ஸோ எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற இந்த போர்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம், பிளிம்யூல். எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிற இந்த போர்ஷனை நம்ம என்ன சொல்வோம், ராடிக்கல். அதாவது இன்னும் பெட்டராக என்ன சொல்லணும்னா, காட் இது வந்து காட்டிலிடனா, தீஸ் ஆர் காட்டிலிடன். காட்டிலிடனுக்கு மேலே இருக்குது அப்போது எபிகோட்டைல். எபிகோட்டைல் வில் டெர்மினேட் அண்ட் இட் வில் ஃபார்ம் த பிளிம்யூல். That is going to form the shoot system. அதே மாதிரி காட்டிலிடனுக்கு கீழே இங்கே இருக்கா, இதை நம்ம என்ன சொல்லலாம், ஹைப்போகோட்டைல். That will end in the radical and it is going to form the root system. ஸோ அதுதான் இங்கே வந்து பிளிம்யூல் இருக்குது, இது வந்து ரெண்டு காட்டிலிடன், எம்ப்ரியோனல் ஆக்சஸ்க்கு கீழே இருக்குது, அதனால இந்த போர்ஷனை நம்ம ஹைப்போகோட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். தட் வில் டெர்மினேட் இன் டு ராடிக்கல் அண்ட் ராடிக்கலில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும், தட் வில் பி ப்ரொடெக்டட் பை த ரூட் கேப். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, ஒரு வாட்டி ஜஸ்ட் ரீட் இட் ஆன் யுவர் ஓன். த பிளான்ட் பார்ட்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஜென்ரேஷன் ஒன் வித்தின் த அதர், ஓகே. அதான் ஸ்டார்டிங்கில் நம்ம வி ஹாவ் டு நோல பிளான்ட் ரெண்டு ஜென்ரேஷன் இருக்குது, ஒன்று வந்து கேமிட்டோஃபைட்டிக், அனதர் ஒன் ஸ்போரோஃபைட்டிக். கேமிட்டோஃபைட்டிக் இஸ் ஹேப்ளாய்ட் அண்ட் ஸ்போரோஃபைட்டிக் இஸ் டிப்ளாய்ட். ஸோ இது தெரியும் அப்படின்னா இது ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ போலன் கிரெயின் இன்சைட் த ஆந்தர், ஸோ போலன் கிரெயின் வந்து ஹேப்ளாய்ட், ஆந்தர் வந்து டிப்ளாய்ட். டூ ஜென்ரேஷன், ஸோ திஸ் கேன் கம் ஜெர்மினேட்டட் போலன் கிரெயின் வித் டூ மேல் கேமிட்ஸ். இவங்க வந்து ஹேப்ளாய்ட், மேல் கேமிட்ஸும் ஹேப்ளாய்ட். திஸ் வில் நாட் கம். சீட் இன்சைட் த ஃப்ரூட், சீட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் டிப்ளாய்ட். ஃப்ரூட் வந்து ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறிடுச்சு டிப்ளாய்ட். ஸோ திஸ் வில் ஆல்சோ நாட் கம். எம்ப்ரியோ சாக் இன்சைட் த ஓவியூல், எம்ப்ரியோ சாக் வந்து ஹேப்ளாய்ட், ஓவியூல் வந்து டிப்ளாய்ட். அப்போது ஆல்ஃபா அண்ட் டெல்டா, ஸோ டெல்டா இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் த ப்ளாய்டி ஆஃப் ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ், வெரி ஈஸி இல்லை? இப்போ தானே பார்த்தோம் ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் வந்து ட்ரிப்ளாய்ட். நான் ரிமெம்பர் ஒன் பாயிண்ட் ஹியர், இன் கேஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பம் endosperm is formed after fertilization la, so it is haploid. Gymnosperm la endosperm da vandu female gametophyte, okay. Now coming to the monocot embryo, easy da, enna pannalam appadina or embryonal axis irukku appdi solli imagine pannikonga, appuram easy a irukum. Cotyledon of the monocot embryo is called as cutellum, very very important for the exam. நிறைய வாட்டி இதை கேட்டிருக்காங்க. இங்கே என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்கியூட்டெல்லம், அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இட் இஸ் சிச்சுவேட்டட் டுவர்ட்ஸ் ஒன் சைட், அதாவது லேட்ரல் சைட் ஆஃப் த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். இது வந்து எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்.
அதோட லேட்ரல் சைடில் வந்து உங்களுக்கு காட்டிலிடன் வந்து சிச்சுவேட் ஆகிருக்காங்க. அண்ட் இட்ஸ் லோவர் எண்ட் த எம்ப்ரியோனல் ஆக்சஸ் ஹேஸ் ரேடிக்கல் அண்ட் த ரூட் கேப் என்க்ளோஸ்ட் இன் அன் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஷீட் கால்ட் அஸ் கோலியோ ரைசா. ஸோ இதுதான் எம்ப்ரியோனல் ஆக்சஸ்க்கு கீழே யூ ஹாவ் ரேடிக்கல், ரேடிக்கல் வில் பி ப்ரொடெக்டட் பை த ரூட் கேப். ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து கோலியோ ரைசா. ரைசா அப்படின்னா ரூட். Now, the portion of the embryonal axis above the level of attachment of scutellum is called as epicotyle. அத embryonal axis-க்கு மேலே இருக்கிற போர்ஷனை வந்து நம்ம எபிகோட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிகோட்டைலில் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் ஹேஸ் த ஷூட் அப்பெக்ஸ் அண்ட் அ ஃபியூ லீஃப் ப்ரைமோர்டியா என்க்ளோஸ்ட் இன் அ ஹாலோ ஃபோலியர் ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் காலியோப்டைல். ஸோ இதுதான் பார்க்குறதுக்கு, ஒன் செகண்ட், இவங்க பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரி இருக்காங்கல்ல. ஷூட் அப்பெக்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும்ல, அனடமியில் படித்தோல. த இங்கே ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் இட் வில் பி ப்ரொடெக்டட் பை த லீஃப் ப்ரைமோர்டியா. இங்கே இந்த லீஃப் ப்ரைமோர்டியாவை என்க்ளோஸ் பண்ணுற ஒரு லீஃப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோலியோப்டைல். ஓகே, நவ் Epiplast is the reduced cotyledon. ஏன்னா இது மோனோகாட்டில் அவங்களுக்கு ஒரே ஒரு காட்டிலிடன் தான் இருக்கும், ஒரு அதுதான் ஸ்கியூட்டெல்லம். அடுத்த காட்டிலிடன் வந்து இந்த மாதிரி எபிபிளாஸ்டாக கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. தே வில் நாட் ஃபங்க்ஷன். ஓகே, எம்ப்ரியோ ஆஃப் அ கிராஸ் மோனோகாட். Now coming to the seed. Seed is the final product of the sexual reproduction. Ovule will be converted to seed. Now seeds la vandu there are three parts. Seed is going to have a seed coat, it will have cotyledon, and it is going to have the embryonal axis. Ipo in the cotyledon of the embryo are simple structure. They are generally thick, swollen. எதனால் அவங்க வந்து ஸ்வோலனாக இருக்காங்க அப்படின்னா, டியூ டு த ஸ்டோரேஜ் ஆஃப் த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். இப்போது லெக்யூம்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, தே கம்ஸ் அண்டர், ஈஸி தான் இந்த பாயிண்ட், தே கம்ஸ் அண்டர் பல்சஸில், தே ஆர் வெரி ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ லெக்யூம்ஸ் லைக் பீன்ஸ், பீஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டிலிடன் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளெஷியாக இருக்கும். ஸோ அங்கே என்ன இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் தான் இருக்குது. So that it will support the embryo for some time. So seeds வந்து நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். இது வந்து parts of the seed, three parts இருக்கு. இது வந்து நம்ம சீடை ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம் based on the presence and the absence of the endosperm. Non-albuminous அப்படின்னா non-endospermic seed. Albuminous அப்படின்னா endospermic seed. Okay, so in non-albuminous seed, there is no residual endosperm and it is completely consumed during the embryo development. It is seen in the peas, groundnut, also you can include la beans, you have beans. இதெல்லாமே நீங்கள் மார்ஃபாலஜியில் படித்தது தான், அப்படியே இதில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து ஆர்க்கிட், தே கம்ஸ் அண்டர் நான் எண்டோஸ்பர்மிக் ஆர் நான் ஆல்புமினஸ் சீட். நான் கம்மிங் டு த ஆல்புமினஸ் சீட், it can retain a part of the endosperm and endosperm is not completely used up during the embryo development. Seen in wheat, maize, barley, castor, aprama coconut. Now inge vandu some will use mnemonic over here, but that is not a better way. Namba ena mnemonic vara nyabo vechiknola. So instead neenga idu eppadi padikalam appadina eppadi nyabo vechukonga. டைகாட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மோஸ்ட்லி தே ஆர் நான் எண்டோஸ்பர்மிக். மோனோகாட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எண்டோஸ்பர்மிக். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போது டைகாட்டில் வந்து பீஸு, கிரவுண்ட்நட்டு, பீன்ஸு, இதெல்லாமே டைகாட். ஆனால் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், ஆர்கிட், அவங்க வந்து மோனோகாட். இந்த கேஸ்டர் இருக்குல்ல, அவங்க வந்து டைகாட். Dicot are non-endospermic in nature generally,
except castor, and monocot are endospermic in nature except the orchid. Now last point, இப்போ எப்படி ஆன்டிபோடல் சினர்ஜர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து டீஜெனரேட் ஆகுறாங்களோ அதே மாதிரி நியூ செல்லர்ஸும் தே வில் டீஜெனரேட் ஜென்ரலி. பட் இன் ஃபியூ பிளான்ட்ஸ் லைக் பிளாக் பெப்பர் அஸ் வெல் அஸ் பீட், அதாவது பீட்ரூட், ரெமனன்ட் ஆஃப் நியூ செல்லர்ஸ் இருக்கு இந்த சீட். அந்த அதை வந்து வி வில் கால் இட் அஸ் பர்சிஸ்டன்ட் நியூ செல்லர்ஸ். அதோட டெக்னிக்கல் டேர்ம் வந்து பெரிஸ்பம். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். நவ் சீட்ஸில் வந்து ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, இன்டெக்மெண்ட்ஸ் வந்து வில் பி கன்வெர்ட்டட் டு சீட் கோட். ஓகே, டைகாட் ஓவியூலில் உங்களுக்கு ரெண்டு இன்டெக்மெண்ட் இருக்கும். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் அந்த ரெண்டு இன்டெக்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு சீட் கோட்டாக மாறும். ஸோ அவுட்டர் இன்டெக்மெண்ட் will become testa and inner integument will become tegument. Okay va, ipo the seed coat oda function enna, they are very hard and they are going to protect the seed. Ipo மைக்ரோபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல இனிஷியலாக, அதாவது ஓவியூலில் ஒரு பிளேஸில் இன்டெக்மெண்ட் கவர் ஆகாது, அதை தான் வந்து மைக்ரோபைல். ஸோ இட் இஸ் அ ஸ்மால் போர். சீட்லேயும் வந்து உள்ளால் அந்த ஸ்மால் போரை பார்க்க முடியும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த என்ட்ரி ஆஃப் ஆக்சிஜன் அஸ் வெல் அஸ் வாட்டர். நான் அதை சொன்னேன்ல, பாலினேஷனுக்கு வாட்டர் தேவைப்படாது, ஆனால் சீட் ஜெர்மினேஷனுக்கு வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன் தட் போர் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வில் என்டர். அண்ட் வி நோ வெரி வெல், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் படித்தோல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சீட் ஜெர்மினேஷன் என்ன, இம்பைபிஷன். Remember this point for your exam. And what is going to happen? நம்ம சீட்ஸை வந்து ரொம்ப நாள் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். Why? Because seeds during its maturity, அவங்கக்கிட்ட இருக்கிற water content, moisture வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. Thereby, ரொம்ப நாள் நம்மளால் அவங்கள ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ஒரு மெச்சூர் சீட்ல பார்த்தீங்கன்னா 10-15% of வாட்டர் தான் அதில் வந்து இருக்கும். ஓகேவா, அண்ட் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் நெசசரி டு மேக் த சீட் வயபிள். கம்ப்ளீட்டாக வாட்டர் இல்லை அப்படின்னா சீட் வில் டை. ஓகேவா, நவ் இப்போது வாட்டர் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வில் ரெடியூஸ் ஸோ தட் சீட் வில் என்டர் இன் டு அ ஸ்டேட் கால்ட் அஸ் டார்மென்சி during unfavorable condition, and when the conditions are favorable, which will include adequate amount of moisture, oxygen and the suitable temperature, seed is going to germinate. Enzymes are mostly hydrolytic, so in presence of water, வாட்டர் இருக்கும்போது கண்டிஷன் வந்து ஃபேவரபிளில், அப்போது சீட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, யூ டெஃபினெட்லி ஹாவ் ஜீன்ஸ். கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளாக இருக்கும் போது த ஜீன்ஸ் வில் அண்டர்கோ டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், அண்ட் தே வில் ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸ், அப்புறமா தட் வில் ஃபார்ம் த என்சைம். ஸோ இந்த என்சைம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, in the presence of water they will become very active and they will start producing alpha amylase that will digest the starch present in the seed, and seed is going to germinate in the favorable condition. Okay va, ipo water illa appadina modu metabolic activity vandu ungalku koranjirum. Now coming to the fruit, ovary is converted to fruit. Now ovule is converted to seed, அதே மாதிரி ஓவரி இஸ் கன்வெர்ட்டட் டு ஃப்ரூட். இது ரெண்டு ப்ராசஸும் வந்து சைமல்டேனியஸாக நடக்கும். ஒரு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வால் ஆஃப் த ஃப்ரூட்டை நம்ம என்ன சொல்வோம்னா பெரிகார்ப். ஸோ ஒரு ஃப்ரூட்டில் வந்து நம்மளுக்கு மூணு பார்ட்ஸ் இருக்குது, எபிகார்ப், மெசோகார்ப், எண்டோகார்ப்.
இது எபிகார்ப் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர், மீசோகார்ப் வந்து மிடில் லேயர், எண்டோகார்ப் வந்து இன்னர் மோஸ்ட் ஹார்ட் லேயர். ஓகேவா? இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஒன்று வந்து ஃப்ளஷி ஃப்ரூட், அனதர் வந்து ட்ரை ஃப்ரூட். இப்போ இந்த ஃப்ளஷி ஃப்ரூட்டில் வந்து மீசோகார்ப் வந்து எடிபிளாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ, ஆரேஞ்ச் அண்ட் கோவா. ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், கிரவுண்ட் நட் அஸ் வெல் அஸ் மஸ்டர்ட். அண்ட் ரிமெம்பர் ஒன் மோர் பாயிண்ட், கோகோனட்டில் மீசோகார்ப் வந்து ஃபைப்ரஸ். நவ் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஒன் இஸ் ஃபால்ஸ் ஃப்ரூட், அனதர் ஒன் இஸ் ட்ரூ ஃப்ரூட். ட்ரூ ஃப்ரூட் அப்படின்னா என்ன, இட் ஹேஸ் டு டெவலப் ஒன்லி ஃப்ரம் த ஓவரி, தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரூ ஃப்ரூட். ஓவரியை தவிர மற்ற பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்லேருந்து டெவலப் ஆனாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தலாமஸ்லேருந்து டெவலப் ஆகும்போது அவங்கள நம்ம ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபால்ஸ் ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி அண்ட் கேஷ்யூ. நவ் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் திங்ஸ், சீட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வாட்? சீட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். அப்போ ஓவரியும் ஃப்ரூட்டாக மாறும். தெர் இஸ் சம்திங் கால்ட் இஸ் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். இங்கே வந்து என்ன அப்படின்னா, ஃப்ரூட் இஸ் கோயிங் டு டெவலப் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா சீடு, வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா நோ சீட். இதுதான் மெயின் பாயிண்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஓவரி வில் ரைப்பன் வெரி ஃபாஸ்ட் அண்ட் தே வில் நாட் ஹாவ் சீட். எக்ஸாம்பிள் பனானா, பனானாவில் வந்து நேச்சுரலாகவே அது பார்த்தினோகார்பிக் தான். அப்புறம் கிரேப்ஸில், பட் நம்ம வந்து பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் லைக் ஆக்சின்ஸு எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? பார்த்தினோகார்பி இஸ் எ டெக்னிக் வேர் வி யூஸ் சம் பிளான்ட் க்ரோத் ஹார்மோன் ஸோ தட் ஓவரி வில் மெச்சூர் வெரி ஃபாஸ்ட் அண்ட் இட் வில் கன்வெர்ட் டு அ ஃப்ரூட் அண்ட் தோஸ் ஃப்ரூட் வில் நாட் ஹாவ் த சீட். ஓகே, நவ் வாட் இஸ் மீன் பை பார்த்தினோ ஜெனிசிஸ்? ஜெனிசிஸ் அப்படின்னாலே ஃபார்மேஷனில், இதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பார்த்தினோ ஜெனிசிஸ் இஸ் வெரி காமன் இன் இன்செக்ட்ஸ் லைக் ஹனிபீல. எக் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹேப்ளாய்ட். இந்த ஹேப்ளாய்ட் எக் வில் அண்டர்கோ வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் இட் கேன் ஃபார்ம் அ ட்ரோன் மேல் பி. ஸோ அதுதான், அது பிளான்ட்லேயுமே இருக்குதான். பார்த்தினோஜெனிசிஸ் இன் சம் பிளான்ட்ஸ் வேர் த ஃபீமேல் கேமெட், அதாவது ஹேப்ளாய்ட் இன் நேச்சர், வில் டெவலப் இன் டு அ எம்ப்ரியோ வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ இங்கே எம்ப்ரியோ வந்து ஹேப்ளாய்டாக இருப்பாங்க, அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மோர் காமன் இன் இன்செக்ட்ஸ், இன் பிளான்ட்ஸ் ஆல்சோ இட் இஸ் சீன் ரேர்லி. நவ் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சீட்? நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது சீட்னால. அது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான், பாலினேஷனுக்கும் ஃபர்டிலைசேஷனுக்கும் வாட்டர் தேவை கிடையாது, ஆனால் சீட் ஜெர்மினேஷனுக்கு வாட்டர் தேவை. அதே மாதிரி சீட்ஸால் என்ன, சீட்ஸ் வந்து தே ஆர் ஏபிள் டு அடாப்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தே கேன் காலனைஸ் த நியூ ஹேபிட்டட். அவங்க ஆல்ரெடி இருந்த ஹேபிட்டட்டை விட்டு வேறு ஒரு நியூ ஹேபிட்டட்டை காலனைஸ் பண்ணுற எபிலிட்டி சீட் கிட்டே இருக்குது. ஆல்சோ இட் ஹாஸ் சஃபிஷியன்ட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஸோ தட் ஒரு யங் சீட்லிங்ஸ் வளர வரைக்கும் அன்லஸ் அன்டில் இந்த சீட்லேருந்து உங்களுக்கு ஒரு யங் சீட்லிங்ஸ் இருக்குது, இவங்க வந்து தானாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற வரைக்குமே இந்த சீடில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஆல்சோ சீடுக்குன்னு ஒரு ஹார்ட் சீட் கோட் இருக்கும் தட் வில் ப்ரொடெக்ட் த எம்ப்ரியோ. ஏன்னா வந்து சீடில் யார் இருக்காங்க, ஜைகோட் இருப்பாங்க, ஜைகோட் வில் பி கன்வெர்டட் டு எம்ப்ரியோ. அப்புறமா சீட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனு, அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே என்ன நடக்கும், மியோசிஸ் நடந்திருக்கும், அப்போது வந்து ரீகாம்பினேஷன் நடந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் நியூ ஜெனட்டிக் காம்பினேஷன் இஸ் கோயிங் டு பி பாசிபிள் அண்ட் வி நோ வெரி வெல் வி கான்ட் ஈவன் இமேஜின்ல அக்ரிகல்ச்சர் வித்தவுட் த சீட்ஸ். அப்போ சீட் இஸ் த பேஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர். வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் இஸ் இந்த டயக்ராம் தான். இது வந்து மேஸ் கிரெயின். ஓகே, நவ் ஒன் பை ஒன் வில் கோ. இது வந்து பீன்ஸ், இவங்க வந்து கேஸ்டர். ரிமெம்பர் கேஸ்டர், கேஸ்டர் இஸ் அ டைகாட் சீடு. டைகாட் அப்படின்னா நான் எண்டோஸ்பர்மிக், ஆனால் கேஸ்டர் மட்டும் எண்டோஸ்பர்மிக்.
இதில் வந்து திஸ் ஹஸ் பீன் ஆஸ்ட் ஆல்ரெடி. பீன்ஸ் ரெண்டு காட்டிலேட்டன் இருக்குது. இங்கே இங்கே வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹைப்போ காட்டைலில் நாப் மாதிரி இருக்கும். காட்டிலிடனுக்கு கீழே, காட்டிலிடனுக்கு கீழே இருக்கிறது ஹைப்போ காட்டைல். அங்கே தான் உங்களுக்கு ரூட் டிப் இருக்கும், அதுக்கு மேலே ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும். திஸ் ஒன் வந்து ஆனியன், நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். நவ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எக்ஸாம். இப்போது இந்த பெரிகார்ப் அப்படின்னா என்ன? வால் ஆஃப் த ஃப்ரூட்டா. இன் கேஸ் ஆஃப் மேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரூட் வாலும் சீட் கோட்டும் டுகெதர் இருப்பாங்க. I'll write here. In case of maize, la vandu seed coat plus fruit wall are fused together. Separate ah nammala paaka mudiyadhu. Okay va? Maize la mattum generally monocot la abidha irukum. Adukaprama inda ulla oru layer irukala. Inside the seed coat, you have a layer. This is called as aleuron layer. Now, இங்க உள்ள இருக்கிறது வந்து என்னன்னா endosperm. Seed coat plus pericarp fused together. அதுக்கு அடுத்தது வந்து aleuron layer. அதுக்கு அடுத்தது வந்து எண்டோஸ்பம். நம்மளுக்கு தெரியும் எண்டோஸ்பம் வந்து ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர். இப்போ இங்கே என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னா, இந்த எண்டோஸ்பமோட டெரிவேட்டிவ் தான் வந்து இந்த அலியூரான் லேயர். இவங்க கிட்டேருந்து இவங்க வந்ததுனால இவங்களுமே வந்து ட்ரிப்ளாய்டு தான். ரிமெம்பர், இந்த ஏஞ்சோஸ்பம் ரெண்டு ட்ரிப்ளாய்டு செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எண்டோஸ்பம், அனதர் வந்து அலியூரான் லேயர். ஆனால் இந்த அலியூரான் லேயர் கிட்ட என்ன இருக்கும்னா, தே ஆர் ரிச் இன் புரோட்டீன். ஓகே, தே ஆர் ரிச் இன் புரோட்டீன். நவ் இது வந்து மோனோகாட் சீடா. அப்போ இங்கே இவங்களோட சீட் கோட்டன், சாரி காட்டிலிடன் என்ன? ஸ்கியூட்டெல்லம். அப்புறமா எம்ப்ரியோனல் ஆக்சஸ் இருக்குது. தட் வில் டெர்மினேட் இன் டு ப்ளூமியூல். ப்ளூமியூல் வில் பி கவர்ட் பை அ ஃபாலியேஜ் கால்டஸ் காலியோப்டைல். அண்ட் ரேடிக்கல் வில் பி கவர்ட் பை த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஷீட் கால்டஸ் கோலியோ ரைசா. நவ் இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஃபால்ஸ் ஃப்ரூட். ஸோ தலாமஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். அப்போ வந்து இந்த உள்ளே இருக்கிற போர்ஷன் தான் வந்து ட்ரூ ஃப்ரூட். எண்டோகார்ப், மீசோகார்ப் பார்ட் ஆஃப் த ட்ரூ ஃப்ரூட் இன் ஸ்ட்ராபெரி. நவ் இந்த க்வெஸ்சன் வந்து என்னென்னா, வாட் வுட் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் த செல் ஆஃப் த அலியூரான் லேயர் இன் அ பிளான்ட் ஸ்பீஷிஸ் வித் 8 குரோமோசோம் இன் இட் சினர்ஜிட். ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சினர்ஜிட் வந்து எண்ணில். ஸோ வாட் தே ஹவ் கிவன்? என் கொடுத்துருக்காங்க 2N என்ன? டபுள் திஸ் 16. 3N என்ன? N இன்டூ 3 அப்போ 24. நவ் வாட் வுட் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆஃப் த அலியூரான் செல்ஸ் ஆஃப் அ பிளான்ட் வித் 42 குரோமோசோம் இன் த ரூட் டிப். ரூட் டிப் இஸ் டிப்ளாய்ட். அப்போ அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2N கொடுத்துருக்காங்க, 42. அப்போ N என்ன? 21. 3N என்ன? 63. இந்த ஸ்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். ஆனால் ஈஸி தான். டீஹைட்ரேஷனால ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, சீட் வந்து ஆஃப்டர் இட்ஸ் மெச்சூரிட்டி 10-15% மட்டும்தான் அதில் வாட்டர் இருக்கும். ஸோ தட் சீட் இஸ் கோயிங் டு பி வயபிள். டீஹைட்ரேஷனும் இந்த டார்மென்சியும் எதுக்காக இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ரியலி வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் த ஸ்டோரேஜ் ஆஃப் சீட். அதனால தான் வந்து நம்மளால் வந்து சீடை வந்து செவரல் இயர்ஸ்க்கு ஸ்டோர் பண்ண முடியுது. ஹார்வெஸ்ட் பண்ண உடனே வந்து சீட் ஜெர்மினேட் ஆச்சு அப்படின்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு யூஸ், இட் இஸ் யூஸ்லெஸ். அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பிகாஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் டார்மென்சி கண்டிஷன், நம்மளால் சீட்ஸை வந்து நிறைய வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஒரு சேஃபான பிளேஸில். ஆனால் ஒன் மோர் பாயிண்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஓவர் ஹியர், சீடுக்குமே வந்து வயபிலிட்டி இருக்குது. இப்போது ஜென்ரலாக வந்து என்ன, போலன் கிரெயினோட வயபிலிட்டி நம்ம பார்த்தோம்ல, மூணு காட்டில் வந்து ஆஃப் அன் ஹவரில் கம்ப்ளீட் ஆகிடும். ரோசேசியே, சொலனேசியே, ஃபெபேசியில் வந்து 1 மந்தில் வந்து வயபிலிட்டி முடிஞ்சிடும். சீடுக்குமே வந்து வயபிலிட்டி இருக்குது. அதுதான் இன் ஃபியூ ஸ்பீஷீஸ் த சீடு வில் லூஸ் த வயபிலிட்டி வித் இன் அ ஃபியூ மந்த்ஸ். ஆனால்
சில ஸ்பீஷிஸ் வந்து ரொம்ப ஓல்டு, லைக் அவங்க வெரி ஓல்ட் சீட்ஸ் ஆர் தேர், தே ஆர் வயபிள் இன் நேச்சர். சம் சீட்ஸ் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் லிவ் ஃபார் செவரல் இயர்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸும் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். ஸோ ஒரு ஓல்டு சீடு இருக்குது, அதாவது 10,000 இயர் ஓல்டு அந்த சீடு. ஸோ இங்கே இருக்கல, த ஓல்டஸ்ட் இஸ் தட் ஆஃப் லூப்பின் ஆர்டிகஸ், எக்ஸ்கவேட்டட் ஃப்ரம் த ஆர்டிக் டுண்ட்ரா. அதான் ஆர்டிக் டுண்ட்ராவில் நம்ம இக்காலஜியில் படித்தோம்ல, அங்கே வந்து கண்டிஷன் எப்படி இருக்கும், பெர்மஃபாஸ்ட் கண்டிஷன். சாயில் வில் பி கவர்ட் வித் ஸ்னோ. அப்போது இங்கே சீட் வந்து கண்டிப்பாக ஜெர்மினேட் ஆகாது. அவங்க ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்போ என்ன, இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்போது இந்த லூப்பினஸ் ஆர்டிகஸோட சீடை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க லேப் கண்டிஷன்ஸில் வைக்கும் போது இந்த சீட் வந்து இமீடியட்டாக ஜெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் கார்பன் டேட்டிங் யூஸ் பண்ணி அது எவ்வளோ இயர்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க, 10,000 இயர்ஸ் ஓல்டு. And ரீசெண்டாக கண்டுபிடிச்சது வந்து ரீசெண்ட் ரெக்கார்ட் ஆஃப் 2,000 இயர் ஓல்டு பட் அ வயபிள் சீட். எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதுவும் டியூரிங் த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அட் த கிங் ஹெரோட் பேலஸ் விச் இஸ் நியர் த டெட் சி, டேட் பாம் ஃபினிக்ஸ் டக்டிலிஃபிரா. ஸோ 10,000 இயர் ஓல்டு வயபிள் ஜெர்மினேட்டடுக்கு வந்து லூப்பினஸ் ஆர்டிகஸ், 2,000 இயர் ஓல்டு வயபிள் ஜெர்மினேட் ஆகலை ஒன்றும் பட் இட் இஸ் வயபிள். எக்ஸாம்பிள் வந்து டேட் பாம், scientifically Phoenix dactylifera. Now Apu mix is important for our exam. Apu appadina without mix is appadina fertilization. Now we know very well seed is the product of the fertilization. Apo what is a fruit formed without fertilization is called parthenocarpic fruit. Ana inga enna na சீடு இருக்கும், இதுதான் வந்து அப்போ மிக்சஸ்க்கும் பார்த்தினோ கார்பிக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான். அப்போ மிக்சஸ் இஸ் அ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ மிக்சஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பட் இட் இஸ் கோயிங் டு மிமிக் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஃபார்மிங் சீட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தா புரிஞ்சிடும். இன் கேஸ் ஆஃப் ஆஸ்ட்ரேசி, சம் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆஸ்ட்ரேசி அண்ட் கிராசஸ் தே ஹாவ் இவால்வ்ட் அ ஸ்பெஷலைஸ் மெக்கானிசம் டு ப்ரொடியூஸ் சீட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அதை தான் நம்ம அப்போ மிக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் அப்போ மிக்சஸ் இஸ் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தட் இஸ் கோயிங் டு மிமிக் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இங்கே அப்புறமா இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் அப்போ மிக்சஸ். இன் சம் ஸ்பீஷிஸ் Diploid XL is formed without reduction division and it develops into the embryo without fertilization. So, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிப்ளோஸ்போரி. இங்கே சிம்பிள் மெகாஸ்போர் மதர் செல் வந்து அவங்க 2N அவங்க ரிடக்ஷன் டிவிஷன் அண்டர்கோ பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஹேப்ளாய்டு எக்ஸ்எல் கிடைக்கும். ஆனால் வந்து அவங்க ஹேப்ளாய்டு ரிடக்ஷன் டிவிஷன் அண்டர்கோ பண்ணாமல் உங்களுக்கு ஒரு டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக்கு, அதுக்குள்ளே ஒரு டிப்ளாய்டு எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு இருக்கும். டிப்ளாய்டு எக்ஸ்எல் இஸ் ஃபார்ம்டு வித்தவுட் ரிடக்ஷன் டிவிஷன் அண்ட் இட் டெவலப்ஸ் இன்டு அ எம்ப்ரியோ. ஸோ ஆல்ரெடி அவங்க டிப்ளாய்டாக தானே இருக்காங்க, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டிப்ளாய்டு எம்ப்ரியோ இஸ் ஃபார்ம்டு வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அப்போ மிக்சஸ் இஸ் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில், அப்போது இவங்க கிட்டேருந்து ஃபார்ம் ஆன ப்ராஜனிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது இவங்க ப்ரொடியூஸ் பண்ண சீடு, அந்த சீட்லேருந்து அந்த சீடு ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறமா அவங்கள நம்ம ப்ரோஜனியும் சொல்லுவோம். அவங்கள நம்ம என்ன சொல்லலாம், க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் தே வில் லுக் லைக் த மதர், க்ளோன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் அப்போ மிக்சஸ். நவ் பாலி எம்ப்ரியோனி, ஆஸ் த நேம் சஜஸ்ட் பாலி எம்ப்ரியோனி, மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இஸ் ப்ரெசன்ட் இன் த எம்ப்ரியோ சாக். Now this is commonly seen in case of citrus as well as mango. So occurrence of more than one embryo in a seed, ஒரு சீடில் ஒரு எம்ப்ரியோ தான் இருக்கும் ஜென்ரலாக, பட் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாலி எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலி எம்ப்ரியோ எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, இப்போ யூ ஹாவ் எ எம்ப்ரியோ சாக்,
இந்த எம்பிரியோ சாக்கை சரௌண்ட் பண்ணி யார் இருப்பாங்க? நியூசெல்லர் செல் இருப்பாங்க. ஸோ சம் ஆஃப் த நியூசெல்லர் செல் வில் டிவைட் அண்ட் இட் வில் என்டர் த எம்பிரியோ சாக். ஒன்ஸ் அவங்க எம்பிரியோ சாக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா தே வில் பி கன்வெர்ட்டட் டு எம்பிரியோ. அப்போ இது வந்து நார்மல் எக்கு, ஓகேவா, தட் ஹஸ் ஃபார்ம்டு ஜைகோட், அது வந்து எம்பிரியோவாக மாறிடுச்சு. இந்த ரெண்டுமே வந்து நியூசெல்லர் எம்பிரியோ, அதாவது அட்வென்டிட்டிவ் எம்பிரியோ. ஒன்ஸ் தே என்டர் இன் டு த எம்பிரியோ சாக் தே வில் பிஹேவ் லைக் அ எம்பிரியோ. அப்போது அந்த மாதிரி ஸ்பீஷீஸில் ஒரு ஓவியூலில், அதாவது ஒரு சீடில் மோர் தென் ஒன் எம்பிரியோ இருக்கும். ஓகே, அப்போது நம்ம இந்த சீடை வந்து சோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எம்பிரியோ இருந்ததுன்னா ஒரு சீட்லிங், மோர் தென் ஒன் எம்பிரியோ இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சீட்லிங் கிடைக்கும். நவ் லாஸ்ட் பாயிண்ட், தே ஆர் டாக்கிங் அபவுட் த அப்போமிக்டிக் சீட்ஸ் சீட் இம்பார்ட்டன்ஸ். ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ஆஃப் செவரல் ஆஃப் அவர் ஃபுட் அண்ட் த வெஜிடபிள் க்ராப்ஸில், லைக் இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லாமே வந்து என்னென்னா ஹைப்ரிட் தான். வி டோன்ட் நோ பட் இட் இஸ் ஹைப்ரிட். வை? பிகாஸ் வி நோ வெரி வெல் அவர் பாப்புலேஷன் இஸ் கீப் ஆன் இன்க்ரீஸிங். ஸோ எல்லாருக்குமே நம்ம ஃபுட் சப்ளை பண்ணணும். அப்போது வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டியை அவங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து பை த ஹெல்ப் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் டெக்னிக் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது. இந்த ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்றது அவங்க வந்து சுப்பீரியர் விகர், தே வில் ஹாவ் த கேரக்டர் ஆஃப் போத் த சுப்பீரியர் பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, இவங்க வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட், ஆனால் இவங்க ப்ரொடக்டிவிட்டி கம்மி. இந்த பிளான்ட் வந்து இட் இஸ் நாட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட், ஆனால் இவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகம். ஸோ ஹைப்ரிட் அப்படின்னும் போது என்னன்னா இந்த ரெண்டு குவாலிட்டியும் இந்த பிளான்ட்டில் இருக்கும், அதாவது F1 ப்ராஜெனி. ஸோ அதுதான் கல்டிவேஷன் ஆஃப் ஹைப்ரிட் ஹஸ் ட்ரெமெண்டஸ்லி இன்க்ரீஸ் ஃபார் த ப்ரொடக்டிவிட்டி. அண்ட் இப்போது இந்த ஹைப்ரிட் சீட்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஹைப்ரிட் சீட் ஹேஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் எவ்ரி இயர். அண்ட் ஒன் மோர் திங், இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லி. ஸோ ஃபார்மர்ஸால் வந்து they cannot spend less so much money to get the seed. Also in the hybrid seed la irundhu, for example you have a hybrid seed, adha na vandu sow pandra soil la, soil la sow pannumbodhu enna aagumna avangaloda hybrid character vandu it will get lost, avangaloda hybrid character lose aagum because they will undergo a process called as segregation. ஸோ அவங்களால் வந்து ஹைப்ரிட் கேரக்டரை மெயின்டைன் பண்ண முடியாது. யூ ஹாவ் டூ பிளான்ஸ், இது வந்து ரெட் இன் கலர் ஆனால் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, இது வந்து ஒயிட் இன் கலர் ஆனால் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஹைப்போதெட்டிக்கலாக இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் நம்ம க்ராஸ் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு ஃப்ளார் இருக்குது, அவங்க வந்து ரெட்டாகவும் இருக்காங்க ஃப்ரேக்ரண்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட், ஓகேவா. இப்போ இந்த ஹைப்ரிடை வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணால் என்ன நடக்கும்? யூ வில் கெட் இந்த ரேஷியோ ஆஃப் 1:2:1. ஸோ ஹைப்ரிட் கேரக்டர் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகுதுல்ல இங்கே. ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, சீட்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த ஹைப்ரிட்ஸ் ஆர் சோன், த பிளான்ஸ் த ப்ராஜனி வில் செக்ரிகேட் அண்ட் தே டூ நாட் மெயின்டைன் த ஹைப்ரிட் கேரக்டர். ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த ஹைப்ரிட் கேரக்டர். ஸோ ஹவு டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம்? சிம்பிளாக, வி கேன் ப்ரொடியூஸ் அப்போமிக்டிக் சீட்ஸ். பட் அப்போமிக்டிக் சீடுன்றது இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் நேச்சரோட ப்ராடக்டா, கிஃப்ட் ஆஃப் த நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லா பிளான்ட்கிட்டையுமே கிடையாது, ஓகேவா. ஆஸ்ட்ரேசி அந்த மாதிரி ஃபியூ பிளான்ஸஸில் மட்டும்தான் இருக்குது. அப்போ சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போமிக்டிக் சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு அந்த பிளான்ட்டில் ஒரு ஜீன் இருக்கும்ல, தெர் இஸ் சம் ஜீன் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்போமிக்டிக் கேரக்டர். ஸோ அந்த ஜீனை நம்ம ஐசோலேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளுக்கு தேவையான பிளான்ட்டில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணால் இன்ஜெக்ட் பண்ணும்போது
திஸ் பிளான்ட் வில் பிகம் அ அப்போமிக்டிக் பிளான்ட். அப்போமிக்டிக் ஜீனை எடுத்ததுக்கப்புறமா இந்த பிளான்ட் வந்து அப்போமிக்டிக் பிளான்ட்டாக மாறிடும். அப்போ வந்து அவங்க என்ன, வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஹைப்ரிட் சீட்ஸ் எவ்ரி இயர். பட் திஸ் இஸ் பாசிபிள் ஒன்ஸ் தே ஆர் கோயிங் டு ஐசோலேட் த ஜீன் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்போமிக்டிக் கேரக்டர். அது ஆனால் ஸ்டில் வந்து அது லெபரேட்டரி கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேவா, இந்த ஜீனை ஒன்றும் ஐசோலேட் பண்ணலை. ஐசோலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹைப்ரிட் வெரைட்டியில் இந்த ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த பிளான்ட் வந்து வில் பிகம் த மதர் பிளான்ட் அண்ட் ஷீ வில் ப்ரொடியூஸ் சோ மெனி க்ளோன்ஸ் ஆல் வில் ரிசம்பிள் த மதர் பிளான்ட் அண்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சீடை வந்து நம்ம அப்போமிக்டிக் சீட் அப்படின்னு சொல்லுவோம். நவ் கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அரௌண்ட் 20 டாபிக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் ரிப்பீட்டட் டாபிக்ஸை வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ ஹவ் ஃபினிஷ் ரீடிங் திஸ் சாப்டர், இதில் இருக்கிற 20 டாபிக்ஸுமே வந்து ஒரு வாட்டி மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, சம்மரி. நவ் திஸ் சாப்டர் இஸ் வெரி வெரி தியரட்டிக்கல், வெரி ஃபியூ திங்ஸ் தான் வந்து நீங்கள் மெமரி பேஸ்ட். ஓகேவா, ஸோ லாஸ்ட் மினிட் ஆர் த டே பிஃபோர் எக்ஸாம் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ரிவைசிங் திஸ் ஹோல் சாப்டர், டோட்டலாக வந்து உங்களுக்கு 35 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஐ ஹவ் ட்ரை டு கவர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இஃப் அட் ஆல் 1 or 2 பாயிண்ட்ஸ் தட் மைட் மிஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி NCERT-ல க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் ஹாவ் டு கோ த்ரூ திஸ் 35, திஸ் லிஸ்ட் ஆஃப் 35 பாயிண்ட்ஸ் பிஃபோர் யுவர் எக்ஸாம். ஓகே, தேங்க்யூ.